இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்குமே நக்கலும் முரட்டத்தனமும் ரத்தத்திலேயே ஊர்ன விஷயம். இவன் பேர் சுப்பிரமணி, குளத்தொழில் கல்வெட்டு, புதுசாக கல்யாணம் ஆனவன். இவனோட ஒரே பொழுதுபோக்கு அது திங்கிறதே. நீங்க சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. ஏமா நல்லா இருப்போமா? இவன் சேகர் ரொம்ப கோவக்காரன். பல சமயம் ஏன் கோவப்படுறான்னு அவனுக்கே தெரியாத அளவுக்கு கோவக்காரன். இந்த கோமூர் ஐஸ் மில்லும் அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. இவன் சேகரோட கூட்டாளி கணேசன். இவனுக்கு சொந்தமா ரெண்டு மூணு கொய்யா தோப்பு இருக்கு. பாண்டி, ஏய் பாண்டி, எந்திரி, பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேராச்சு? ஊர் வாரத்துல பாரு பிள்ளைகளை, அதாவது வேலை வெட்டிக்கு போக, பள்ளிக்கூடத்துக்கு போக, என்னென்ன செஞ்சுக்கிட்டு தெரியுது. ஏய் எந்திரிச்சு இந்த காபி தண்ணிய குடிச்சுட்டு பாடு. பாண்டிய பத்தி தனியா சொல்ல தேவையில்ல. காபி குடிச்சு டியூட்டியை கண்டினியூ பண்ற லட்சணத்தை வெளிச்சம் கொடுக்கிற கடவுள் நினப்பு. எப்படி இவன் பேர் ஐயப்பன். ஒரே ஹோல்சேல் கடை. இந்த கடை உங்க அப்பா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆன பணத்துல உருவானது. இவன் காளிமுத்து, இந்த ஊரோட பைனான்சியர். நேற்று இந்த கடைக்கு வந்திருக்கணும், ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். விளையாட தெரியும், ஜெயிக்க தெரியாத ஊருக்குள்ள ஒரு பேரு. இன்னைக்கு வரைக்கும் வெளியூர் போய் ஒரு சோப்பு டப்பா கூட ஜெயிச்சது கிடையாது. என்னைக்காவது நாள் ஜெயிச்சலான்னு இவங்க கனவு வேண்டிட்டே இருக்காங்க. வாழ்க்கைங்கிறதே அப்படித்தானே, அதனால தான் ஆட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஊக்க புள்ளி மற்றும் இன்னொரு புள்ளியோடு மேலும் ஆட்டத்தின் முதல் பாதை நிறைவு பெற்று சொப்பம்பட்டியை சேர்ந்த மண்ணின் மைந்தன் அணியினர் 15 புள்ளிகளோடு முன்னிலை வகிக்கிறார்கள். மேலும் 5 புள்ளிகளை பெற்று தந்திருக்கிறார். கபடி 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 குழு வீரர் இதையை முடிக்கிக் கொண்டு புள்ளியோடு தான் திரும்பி வரும் என்று எதிர்நிலை குழு பாடிக் கொண்டிருக்கிறார். கபடி 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 ஆட்டத்தின் கடைசி ரைடாக மண்ணின் மைந்தன் வீரர் பாடிக்கொண்டிருக்கிறார். வீரரை சுட்டுவிட்டு அந்த சட்டை விடு மாதிரி நான் தான் டேஸ் அடிக்கிறேன். சிக்னல் தரேன், இந்த பையனோட சப்போர்ட் தரேன். கிருப்பிடிச்சவன் நிற்கிறானா?
கார்ல போய் கால கால கொண்டு விடுறான். அவங்க என்ன காலை தடுக்க முடியாது நிக்கிறாங்க. அவன் சென்டர்ல ஒரு வாஸ்ட் போறா, ரெண்டு பேரும் நின்று பராபாத் நிக்கிறீங்களா? ஏய் அந்த ரெஃபரி அவங்க சப்போர்ட்டா நிக்கிறான். என்னதடா பண்றது? முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க. மாப்பிள வர்ற பொங்க திருவிழாக்கு இதே தப்பு பண்ணிட்டீங்க. நம்ம ஊர்ல ஜெயிக்கணும்டா. டேய் ஏண்டா தோத்தெல்லாம் பத்தாதா? ஊரு கூட்டு போய் அங்கேயே தோத்த அசிங்கப்படணும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னடா சொல்ற? என்ன நொன்னடா சொல்ற? தொப்பமட்டி டீமை பத்தி தெரியுமாடா? தெரியுமில்ல? இப்ப வாங்கினெல்லாம் பத்தாதா? ஊருக்குள்ள வச்சு அவங்கிட்ட தோத்தம்னு வச்சுக்க, ஊர்ல ஒருத்த மதிக்க மாட்டான். கார் மூஞ்சிலேந்து போவாங்க. அதுக்கு வேற யாரை கூப்பிடலாங்கிற? இருக்கவே இருக்காங்க. பக்கத்து இருக்காருங்க, இறநாக்கி மாட்டிக்காருங்க. எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. அவங்க வந்தா டீசெண்டா தோத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தெரியல, வர திருவிழாவுக்கு அவங்களும் கூப்பிடுவான். நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும், ஊருக்குள்ள கால தூக்கிட்டு நடந்த மாதிரி இருக்கும். ஏடா நான் ஏடா அப்படி பாக்குறீங்க? எதை எனக்கு தந்தே சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இவன் சொல்றது சரியா தான் இருக்கு. இந்த திருவிழாக்கு இறங்கினாக்க மட்டும் இறங்களை கூப்பிட்டுருவோம். இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, இந்த தடவை நம்ம ஊர் திருவிழாவும் பொங்க திருவிழாவும் ஒன்னாப்புல சேர்ந்து வர்றதால சாட்டு தட்டை நீக்கிற வரைக்கும் யாரும் ஊரை விட்டு போகக்கூடாது. இது பஞ்சாயத்தார் உத்தரவு சாமியோ.